இப்போ வந்து இந்த பிரச்சனையை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது காரணம் வந்து அந்த ஃபேக் வீடியோஸும் அந்த ட்வீட்ஸும் தான். இந்த விஷயங்களில் வந்து என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வடஇந்திய தொழிலாளர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஹோலிக்கு இப்போ அவங்க வந்து சொந்த ஊருக்கு திரும்பி போகிறாங்க. ஆனால் பர்டிகுலராக பீகாரில் இருக்கவங்க தாக்கப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அதுதான் வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூ காரணம். ரெண்டு ஸ்டேட்டையும் வந்து ஒரு கொதிநிலைக்கு கொண்டு வந்துச்சுன்னே கூட சொல்லலாம். ஏன் பர்டிகுலராக பீகாரை டார்கெட் பண்ணி இந்த ஃபேக் நியூஸ் பரப்பப்பட்டுச்சு? இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் காரணம் என்ன? வெரி சிம்பிள். மார்ச் 1st முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டங்களில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் நேஷனல் கான்ஃபரன்ஸ் தலைவர் டாக்டர் ஃபாரூக் அப்துல்லா, பீகார் மாநிலத்தின் துணை முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவுடைய மகன், அவருடைய கட்சி ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ், உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் சமாஜ்வாதி பார்ட்டி லீடர் அகிலேஷ் யாதவ் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். அதில் பேசிய ஸ்டாலின் அவர்கள் வந்து காங்கிரஸ் இல்லாத கூட்டணி என்பது கரை சேராதுன்னு பேசினார். மோடியை வீழ்த்துவதற்கு 3rd அணி வேலைக்கு ஆகாது, அது மீண்டும் மோடியை ஆட்சியில் மட்டும்தான் பயன்படும், அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்று சேர வேண்டும்னு தெளிவாக பேசினார். அதற்கு பதிலடியாகத்தான் அந்த மேடையில் தேஜஸ்வி யாதவ் இருந்தார். அதற்கு பதிலடியாகத்தான் இது 1st நடக்குது, 2nd இந்த ஃபேக் வீடியோவை பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த பாஜகவின் முன்னணி தலைவர் பீகார் பிஜேபியோட அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் தமிழ்நாட்டில் 12 பீகாரிகள் வந்து கொல்லப்பட்டார்கள் ஒரு ஃபேக் வீடியோவை பரப்புகிறார். 3rd அசம்பிளியில் பட்னாவில் வந்து இந்த பிரச்சனையை கிளப்பி தமிழ் பீகாரிஸை கொலை பண்ணுறான், நீ வந்து அங்கே உட்காந்துன்னு முதலமைச்சர் பர்த்டேல கலைஞர் கேக் ஒட்டின்னு இருக்கிய வெக்கமா இல்லையான்னு தேஜஸ்வி யாதவ் கேள்வி கேட்குறாங்க, பற்றிக்குது. அப்போ தான் வந்து கவர்மெண்ட் வந்து இது ஃபேக் வீடியோன்னு சொல்லுது, முதலமைச்சர் அறிக்கை கொடுக்குறாரு. இந்த மாதிரி பொய் செய்தி பரப்புகிறவங்க எந்த கும்பனாக இருந்தாலும் தப்ப முடியாதுன்றாரு. டிஜிபி சைலேந்திர பாபு அவர் அறிக்கை கொடுக்குறாரு, இப்படி செய்தி பரப்புவர்கள் மீது 7 தண்டனைகள் பெறக்கூடிய சட்டங்களில் வழக்கு பதிவு செய்யப்படும்லாம் சொல்கிறார் அந்த பிரிவுகளில். அதே மாதிரி அங்கேருந்து ஒரு குழுவும் வருது, ஒரு அரசு உயரதிகாரிகள் குழு வந்து 3 தங்கிட்டு போகுது. எல்லாம் தெளிவாகிடுச்சு. இப்போ அப்படி எதுவும் நடக்கலாம். ஏன் இதை கிளப்புறோன்னா, ஒரு கல்லில் 2 தேசிய அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோடியை எதிர்த்து களமாடி கொண்டிருக்கக்கூடிய மேற்குவங்க முதலமைச்சர் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி, டெல்லி முதலமைச்சர், 2 ஆட்சி இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி முதலமைச்சர் கெஜ்ரிவால், அரவிந்த் கெஜ்ரிவால், நம்முடைய தெலுங்கானா முதலமைச்சர் பாரதிய ராஷ்டிரிய சமிதி தலைவர் TKCR, இவர்களெல்லாம் வந்து மோடிக்கு எதிராக பேசினாலும் அரசியல் பண்ணாலும் எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலை குறித்து இவர்கள் பேசுவது இல்லை. தனிப்பட்ட முறையில் அவர்கள் பிஜேபியை எதிர்க்கிறார்கள். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து எதிர்க்கட்சி ஒற்றுமை குறித்து தெளிவாக பேசுகிறார். 3rd அணி என்பது பிஜேபிக்குத்தான் உறுதுணையாகும் என்று சொல்லுகிறார். இதை பொறுக்க முடியாமல் தான், அந்த கோபத்தில், அந்த பொறாமையில் தான் ஒரு அப்பட்டமான பொய்யை, புழுகு மூட்டையை, உண்மைக்கு மாறான தகவலை பாஜக கட்டவிழ்த்து விட்டது. ஒரு கல்லில் 2 எப்படின்னா, மு க ஸ்டாலினுக்கு எதிராக தேசிய அளவில் மக்கள் மத்தியிலையும் கட்சிகள் மத்தியிலையும் அவப்பெயரை உண்டாக்குவது, அதன் மூலம் ஸ்டாலினுடைய தேசிய அரசியல் கனவுகளை சிதைப்பது. 2, தேஜஸ்வி யாதவ் வந்து அவர் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, நிதிஷ்குமார் காலி பண்ணுறதுக்கு தேஜஸ்வி யாதவ் அங்கத்தை பிரிக்கிறதுக்கு அவர் பீகார் மக்களுக்கு எதிரானவர் என்ற தோற்றத்தை உருவாக்குவது. மோடி எதிர்ப்பில் மிக உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் ராஷ்டிரிய ஜனதா தளம், அந்த கட்சி, அவரை மு க ஸ்டாலினும் தேஜஸ்வி யாதவும் மோடிக்கு எதிராக உறுதியாக நிற்கக்கூடிய தலைவர்கள், அவர்களை சிதைப்பதற்காக, அரசியல் ரீதியாக சிதைப்பதற்காகத்தான் இந்த அவதூறு பிரச்சாரத்தை, பொய்யை பிஜேபி கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது. அவர்கள் ஒரு கல்லில் 2 அடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த வேலைகள் ரொம்ப நாள் ஓடாது, மக்கள் விழித்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும்.